பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவை தமிழக பாஜக தலைவர்கள் டெல்லியில் இன்று நேரில் சந்தித்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். காவிரி நதிநீர் பங்கீடு வழக்கில் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்த மத்திய அரசு பின்னர் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமல்படுத்த முடியாது என்றும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும்படி உத்தரவிட உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது என்றும் தெரிவித்தது. மத்திய அரசின் இந்த திடீர் எதிர்ப்புக்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்த விவகாரம் தமிழக பாஜகவிற்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர்களான மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநிலங்களவை எம்பி இல கணேசன், தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவை இன்று நேரில் சந்தித்து காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வலியுறுத்தினார்கள். தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பின்பும் கர்நாடக காங்கிரஸ் அரசு அதை மறுத்து வருகிறது. ஆனால் இங்கே முற்றிலுமாக இந்த பிரச்சனை மத்திய அரசை நோக்கியும் பிரதமரை நோக்கியும் திசை திருப்பி விடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசுதான் இன்று மேட்டூர் வரை இருக்கும் உயர்நிலை தொழில்நுட்ப குழுவை அமைத்திருக்கிறது.